நண்பர்களுக்கு வணக்கம். 10th 11th அண்ட் 12th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். சர்ச் என்ஜினில் டிஎன்டிஜின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் கிடைக்கும். இல்லை கிளிக் ஏர் டு அக்சஸ் ஆன்லைன் போர்ட்டலுங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூட் லாகின்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம்ங்கிறது உங்களுக்கு எம்எஸ்சி யூஸ் பண்ணுற அதே டைஸ் கோட் தான். பாஸ்வேர்டுங்கிறது என்ன சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு சைன் இன் பண்ணுங்கள். சைன் இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய லிங்க் இருக்கும் ப்ளூ கலர் பாக்ஸில். அதில் மல்டிபிள் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். மல்டிபிள் ரிப்போர்ட்டுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் குரூப் டைப்புங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மூணு விதமான, மொத்தம் டிஎம்எல்லோட சேர்த்து நாலு விதமான லிங்க் காட்டுது. 11th 10th 12th அனைத்துக்குமே. இல்லை ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எஸ்எஸ்எல்சிக்கு வேணும்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து செலக்ட் ரிப்போர்ட்டுங்கிறதுல ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எஸ்எஸ்எல்சி 2023 செலக்ட் ரிப்போர்ட் டைப்பில் பிடிஎஃப்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்கூல் நேமை சூஸ் பண்ணிவிட்டு கெட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எஸ்எஸ்எல்சி 2023 இருக்கக்கூடிய ஆரஞ்சு லிங்க்கை, ஆரஞ்சு கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெட் கலரில் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கான அனைத்து மாணவர்களுக்கான டெம்ப்ரவரி மார்க் ஷீட்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நம்ம மாணவர்களினுடைய மேற்படிப்புக்காக சேர்க்கைக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.